கோவை கார் வெடிப்பு தொடர்பாக திருவாரூருக்கு அருகே 4 பேர் வீடுகளில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 2 கைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை இணைந்திருக்கும் செய்தியாளர் மாதவன் தாருங்கள். வெங்கட், கோவையில் நடந்த இந்த அசம்பாவித சம்பவத்தின் காரணமாக என்ஐஏ தொடர்புடைய பழைய வழக்குகள், அதாவது கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்ட வழக்குகள்ல தொடர்புடைய திருவாரூர் மாவட்டம் திருத்தரமுண்டி தாலுகா முத்துப்பேட்டையை சேர்ந்த அசாருதீன், ரிஸ்வான், அகமது போன்ற 4 நபர்கள் வீட்டில் காலையில 7 மணிலிருந்து சோதனை நடைபெற்று இருந்தது. கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக சோதனை நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில ரிஸ்வான் அவருடைய வீட்டில ஒரு செல்போன் வந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. மற்றவருடைய வீட்லயும் ஒரு செல்போன் கைப்பற்றப்பட்டுள்ளது. அந்த எதுக்கு அதை கைப்பற்றிருக்காங்கன்னா, இப்ப நடந்த சம்பவத்திற்கும், கோவையில் நடந்த சம்பவத்துக்கும் இவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா, அவங்களுக்குள்ள ஏதாவது கான்டாக்ட் இருக்கிறதா என்ற கோணத்துல காவல்துறை விசாரித்து வருகிறார்கள். திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் தான் இங்க வந்து விசாரணையில ஈடுபட்டு வராங்க. அது 4 குழுக்களாக போயிருக்காங்க. 4 குழுக்களாகவும் ஒவ்வொரு வீட்லயும் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், ஒரு காவல் ஆய்வாளர் சென்று விசாரணை செய்து வருகிறார்கள். இதுக்கு தலைமையாக வந்து முத்துப்பேட்டை மாவட்ட துணை காவல் கண்காணிப்பு தலைமையில இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணைக்கு திருத்தரப்பூண்டியில உள்ள நீதிமன்றத்துடைய அனுமதி பெற்றுதான் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2 பேர் வீட்டுல விசாரணை முடிந்து விட்டது. அவர்கள் வீட்டுல இருந்துதான் 2 செல்போன்கள் பதிவு செய்யப்பட்டு காவல்துறையினர் தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள். கோவையை தொடர்ந்து நெல்லை, திருவாரூர் என விசாரணை விரிவடைகிறது. தகவல்களை தந்தமைக்கு நன்றி மாதவன்.